ஸோ கைஸ் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோம்னா தன்னோட ஆஃபீஸ் பனையூருக்கு பார்த்தோம்னா சென்னையில் மலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கூப்பிட்டு பார்த்தோன்னா நேரில் அவரே பார்த்தோம்னா கூட்டிகிட்டு வர சொல்லி அவங்க கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு தேவையானது கொடுத்துட்டுருக்காரு கிட்டத்தட்ட முன்னூறு குடும்பங்களுக்கு மேலே பார்த்தோன்னா இவங்க வந்து உதவி தொகை உதவி கொடுத்துருக்காங்க தளபதி விஜய் அவர்கள் ஸோ இதுதான் பார்த்தோம்னா இப்போ ஹாட் நியூஸு காலத்தில் இந்த சமயத்தில் தளபதினால் இறங்க முடியாது இறங்கினார் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தோம்னா மிகப்பெரிய இஷ்யூவாக அது மாறும் அதனால தளபதி பார்த்தோம்னா அவங்கள இங்கே வர வச்சு அதுவும் பார்த்தோன்னா வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே தளபதி தான் வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி வச்சு கூட்டிகிட்டு வந்தது அவங்க தான் பொருட்களை கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் ரிட்டன் கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காங்க ஸோ இது பார்த்தோன்னா ஒரு நல்ல என்ன சொல்கிறது நல்ல செயல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதையும் தாண்டி தளபதி விஜய் அவர்கள் சொன்னதுனால பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அதுக்கப்புறமா செயலாளர் அப்படின்னு எல்லாருமே பார்த்தோம்னா அங்கங்கே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு சொல்லாமலே உதவிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தோம்னா ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்பட்டுட்டு வருது காலத்தில் தமிழக வெற்றி கழகம் இதில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை ஸோ மற்ற இருந்து கூட பார்த்தோம்னா போய் வந்து அங்கே உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க விஜயபுரம் சொல்லாமே பண்ணுறாங்க ஒரு சில பேர் பார்த்தோம்னா இங்கெங்கே தளபதி போக சொல்லி பணம் சொல்லியிருக்காரு அங்கே போய் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் தங்களோட கை காசுகளே போட்டு பார்த்தோம்னா உதவி பண்ணிட்டு இருக்காங்க பொதுமக்களுக்காக ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவான வைப் அப்படிங்கிறது தமிழக வெட்டிக் கழகத்தில் இப்போ கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த வெள்ளத்திலும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தளபதி மக்கள் இயக்கு மூலமாக பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த செயல் பார்த்தோம்னா இன்னைக்கு சோசியல் மீடியாஸில் அதிக அளவில் பேசும் பொருளாக போகுது வெயிட் பண்ணலாம் இன்னும் பார்த்தோன்னா அதிகமான உதவிகளை தளபதி செய்வார் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை பொறுத்து வந்து பார்க்கலாம் சில பேர் பார்த்தோம்னா களத்துக்கு தளபதி வரல அப்படின்னு வளரிட்டு இருப்பாங்க ஸோ களத்தில் தளபதியோட உதவி தான் முக்கியம் அவர் போய் நிற்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை அவர் போய் உதவி செய்கிறாரா தான் முக்கியம் ஸோ அவர் மூலமாக பார்த்தோம்னா செய்கிறதா நிர்வாகிகள் தொண்டர்கள் அப்படின்னா அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இதில் பார்த்தோம்னா திமுக போய் நிற்கிது இவங்கெல்லாம் பார்த்தோம்னா யாருமே வெளில விஜய் வந்து வெறும் அறிக்கை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆளும் கட்சி களத்தில் போய் நிற்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு சமமே நடக்காமல் தடுக்கணும் களத்தில் போய் நிற்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது களத்தில் போய் நிற்கிறது எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் இந்த மாதிரி ஆளுங்க தான் போய் நிற்க வேண்டியது இருக்கும் ஏன்னா எதிர்த்து பே போராடுறக்காங்க ஆளுங்கட்சி கட்சி பார்த்தோன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் தடுத்துருக்கணும் அப்படி தடுத்துருந்தால் இங்கே போய் யாருமே களத்தில் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது அது தெரியாமல் பார்த்தோன்னா திமுக காரங்களில் லூசு தரமாக தளபதி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா கிரிஞ்ச அரசியல் அப்படின்னு சொல்கிறது சரி அதை விடுங்க அதை பற்றி நம்ம பேசுவோம் ஸோ இப்போ தளபதி பார்த்தோன்னா களத்தில் இறங்கல அப்படின்னாலும் களத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு தான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்தோம்னா அப்டேட்ஸ் அண்ட் போலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்